களை விவசாயம் கட்டுமைச்சானா கயல் சிறு இன்னைக்கு எப்சை எப்படி இப்போ போதும் நடக்கும் அப்போ இன்றைக்கி எப்சை என்ன காட்டுறாங்கன்னா கையில் விட்டு தான் காட்டுறாங்க. கையில் ஆனந்தி படுத்திருக்காங்க. அந்நேரம் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாங்க. எப்படியா பிரபு டெட் பாடி எடுத்து நீ பதச்சிடணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதே மாதிரி டெட் பாடி எடுத்து ஒரு காட்டுக்குள்ளே யாருக்கு தெரியாமல் பதச்சிடுறாங்க. பதிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டில் எல்லாருமே முடிச்சிடுறாங்க. அப்போ மூர்த்தி கேட்குறேன், நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க, உண்மையை சொல்லுங்கள், ஏதோ என்கிட்ட மறைக்கணுங்க தெரியுது, உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கயலோட அம்மாவை கேட்குறாங்க, ஆனந்தி நீ மண்டபத்துலேருந்து உன் போக்கே சரியில்லை, உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, ஏதோ பிரச்சனையில் மாட்டிருக்கேன் தெரியுது, என்ன பிரச்சனை சொல்லு ஆனந்தியா அப்படிங்கிறாங்க. அந்நேரம் கையில் வந்து என்ன சொல்லணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் கையில் வந்து ஏதோ பொய் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தர்மலிங்க வீட்டை தான் கட்டுறாங்க. தர்மலிங்க வீட்டில் ஆனந்த் வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கும் ஆர்த்திக்கு ஃபஸ்ட் நைட் இந்த ரூமில் நீ என்னடா பண்ணுறேன்னு சொல்லி சுப்ரமணியிட்ட சண்டைக்கு போகிறேன். அப்போ சுப்ரமணியன் இந்த ரூமை விட்டு என்ன போக முடியாது, நீ போட அப்படிங்கிறான். இப்போ ரெண்டு பேரும் கையில் பார்க்குது. அப்போ வடிவுசுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த கையில் தான், கையில் நான் சும்மா விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்கவே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி நான் எபிசோட் இப்படி தான் போகுது, ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மறுபடியும் ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.